ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அல்வா சிறுதி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படி ஒரு சூப்பரான அல்வா தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும், நாக்கில் வைக்கும் போதே அப்படியே கரைஞ்சி போவோம், அப்படி ஒரு அல்வா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த அல்வா வந்து நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். பாருங்க, இப்போ இந்த பவுல் எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பில் 250 கிராம் வரும். இதில் நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் தண்ணி போட்டு இந்த மாவை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கட்டிப்படாமல் அந்த மாவை நம்ம கரைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கொஞ்சம் கலக்கலாம். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் அப்படி கலக்கும்போது நமக்கு அப்போ தான் அது நல்லா வரும் பதமாக. இப்போ நம்ம ரெண்டாவது கப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா கலக்கிறோம். இதே போல் நம்ம நல்லா கலந்துட்டு இன்னொரு 3 கப் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவை நல்லா கரைக்கிறோம். ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த கோதுமை மாவில் அல்வா செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் கோதுமையை நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்சி அதை நம்ம பால் எடுத்து செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் மாதிரி இது ஈஸியாக செஞ்சுக்கலாம். மாவில், கோதுமை மாவில் செய்கிறது இதுக்கு நம்ம வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம வீட்லேயே செஞ்சு சூடாக சாப்பிடலாம். இப்போ நான் வந்து இதே இந்த மாவை நல்லா கலக்கிட்டு அந்த 5 கப் தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம அந்த கலக்கின அந்த மிக்சிங்கை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கலக்கினாலும் சின்ன சின்ன அந்த கட்டிலாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த இப்போ நம்ம கோதுமை மாவுடைய அந்த பால் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து இதை வந்து நம்ம அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மெஷரிங் கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் சுகர் எடுக்கணும். இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு சுகர் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2.5 கப்பு 2.5 கப்பு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுகர். இன்னும் 1 கப்பு வந்து நம்ம கேராமல் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். அந்த பேனில் நம்ம 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அது செப்பரேட்டாக இருக்கட்டும். இப்போ இந்த நெய் இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுக்கணும். 1/2 கப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 20-30 முந்திரி வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த முந்திரியை கொஞ்சம் பொன் நிறமாக இருக்கும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதே அந்த நெய்லேயே நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த வாட்டர் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டில் வந்து கையை எடுக்காமல் நம்ம கலந்து விடணும், ஏன்னா அது கட்டி பிடிச்சிடக்கூடாது. கையை எடுக்காமல் நம்ம அதை நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமும் வேண்டாம், லோ ஃப்ளேமே வச்சு பொறுமையாக இதை நல்லா கலந்து விடணும். அப்போ இது பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், கட்டி இல்லாமல் திக்காகி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பக்குவமாக வரணும். வரும்போது நம்ம அந்த பவுலில் எடுத்து வச்சோம் இல்லையா 1.5 கப் சுகர், அந்த சுகரை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இன்னும் 1 கப் வந்து நம்ம அந்த கேரமல் செய்கிறதுக்கு நம்ம அந்த இன்னொரு பேனில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுத்தது இதை அப்படியே சைடில் வச்சுட்டு, இப்போ கேரமல் அந்த பேன் வச்சாச்சு, அந்த சுகர் அப்படியே வச்சுருக்கோம் நம்ம 1 கப் சுகர். இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். இதை தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், அந்த சுகர் மட்டும்தான் அந்த பேனில் வச்சுருக்கோம். ஸோ அதை நல்லா கலந்து விடும்போது அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி அதுக்கப்புறம் அந்த கலர் மாறி நமக்கு அது ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அது வந்து மெல்ட் ஆகும், அப்படியே அது மெல்ட் ஆகிட்டு நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஒயிட் சுகர் வந்து இப்போ ப்ரௌன் சுகர் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு கலரிங் கொடுத்துருச்சு. இந்த அப்படியே அந்த கேரமல் எடுத்து நம்ம இந்த மிக்சிங்கில் சேர்த்துக்கலாம்.
பாருங்க, அந்த ஆல்ரெடி மாவு நமக்கு வந்து நல்லா பதமாக இருந்துச்சுல, அந்த இதில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து நம்ம விடும்போது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் நெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மொத்தமாகவே அந்த கப்பில் அரை கப் நெய் எடுத்துருக்கோம், அதில் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக அதில் விட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டுட்டு நம்ம இப்போ கலந்து விடுறோம். கலந்து விட்டு அது அப்படியே ட்ரை ஆகி வரணும். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை ஆகிட்டே வரும். அப்போ நம்ம அந்த பவுலில் இருக்க நெய்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3-4 times அந்த நெய்யை நம்ம வந்து சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அந்த 1/2 cup நெய்யை மட்டும்தான் சேர்க்குறோம், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம 2 ஸ்பூனாக அல்லது 1 ஸ்பூனாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ அந்த அல்வா பதம் வந்து பாருங்கள், இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி அந்த அல்வா வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விடணும். இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும் பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதுதான் இதனுடைய பக்குவம் பதம். பார்க்கும்போதே பாருங்கள் நமக்கு சாப்பிடணும் போல எச்சு ஊறுது. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விடும்போது ஒட்டாமல் வரும், ஒட்டாமல் வரும் வரும். அதே சமயம் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த பதம் வரும். அதுதான் அந்த அல்வா பதம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கலரும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் அப்படியே சுருண்டு வரும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்க, சூப்பரான சுவையான ஒரு அல்வாவை நம்ம வீட்டிலேயே இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப நமக்கு பொருள் எதுவும் தேவையில்லை. ஒரு 1 cup கோதுமை மாவு, அதுக்கு 5 cup தண்ணி சேர்க்குறோம். அதுக்கப்புறமா ஒரு முந்திரி, ஒரு 20 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 teaspoon ஏலக்காய், அதுக்கப்புறமா 2.5 cup சுகர் சேர்த்துருப்போம். இவ்வளோதான் நம்மளுக்கு இது செய்ய வேண்டியது. பாருங்கள், அருமையான சுவையான ஒரு நல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.